சுண்டைக்காய் சுண்டைக்காய் கசப்பு சுவை கொண்ட காய் அப்படிங்கிறதுனால பலர் இதை விரும்புறது இல்லை பெரும்பாலும் கிராமப்புறங்கள்ல நோய்த்திருக்கும் காய்கறிகள் ஒண்டா இந்த சுண்டைக்காய் பயன்பாட்டுல இருக்கு காய்கறிகளிலேயே சிறிய காயா இருக்கிறதுனாலதான் இதை சுண்டைக்காய்னு பெயர் வச்சாங்களோ என்னன்னு தெரியல இந்த சின்ன அளவிலான அந்த சுண்டைக்காயில என்னென்ன சத்துக்கள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நூறு கிராம் சுண்டைக்காயில இருபத்தி புள்ளி அஞ்சு கிராம் இரும்பு சத்து முன்னூத்தி தொண்ணூறு மில்லிகிராம் கால்சியம் நூத்தி எண்பது மில்லிகிராம் பாஸ்பிரஸ் அது மட்டும் இல்லாம இன்னும் பல சத்துக்களையும் கொண்டது இந்த சுண்டைக்காய் இப்ப இந்த சுண்டைக்காயை அடிக்கடி உணவுல சேர்த்துட்டு வந்தா நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கறத பத்தி பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நீங்க இது வரைக்கும் இந்த அழகி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா வீடியோக்கில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நாங்க எந்த வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு உடனடியா கிடைக்கும் சுண்டைக்காய்னு சொன்னாலே அதனுடைய மிகப்பெரிய மருத்துவ குணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வயிற்றுல உள்ள பூச்சிகளை அழிக்கிறது தான் அப்படி வயிற்றுல உள்ள பூச்சிகளை அழிக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த சுண்டைக்காயை உணவுல அதிகம் சேர்த்துக்கணும் சுண்டைக்காய் வயிறு சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளையும் நீக்கும் தன்மை கொண்டது இந்த சுண்டைக்காயை காய்ச்சல் உடம்புல இருக்கும்போது போது சாப்பிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லது காய்ச்சல் நேரத்துல சுண்டைக்காயை சேர்த்துக்கிட்டோம்னா இரத்த வெள்ளை அணுக்கள் அதிகமாகி காய்ச்சல் விரைவில் குணமாகும் அடுத்து பார்த்தீங்கன்னா அலர்ஜி மற்றும் அரிப்பு நாள் ஏற்படக்கூடிய புண்களை குணமாக்கும் ஆற்றல் இந்த சுண்டைக்காய்க்கு இருக்கு நிறைய பேர் பாத்தீங்கன்னா உடம்புல வாய்வு பிடிச்சிக்குச்சின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்டவங்க இந்த சுண்டைக்காய உணவுல அடிக்கடி சேர்த்துட்டு வந்தீங்கன்னா இந்த வாயு பிரச்சனை சீக்கிரமாவே நீங்கிரும் சுண்டைக்காய் கசப்பு சுவையா இருக்கிறதுனால இந்த குழந்தைகள் பெரிதும் விரும்பி சாப்பிட மாட்டாங்க இந்த சுண்டைக்காய குழந்தைகளுக்கு சின்ன வயசுல இருந்தே சாப்பிட பழகிட்டு பண்ணிட்டு வரணும் அப்பந்தான் ஊட்டச்சத்து குறைபாடு இல்லாம ஆரோக்கியமா வளருவாங்க அடுத்து பாத்தீங்கன்னா ஆஸ்துமா வரட்டு இருமல் நாட்பட்ட நெஞ்சுச்சலி போன்ற சுவாசம் சம்பந்தமான பிரச்சனையினால அவதிப்படுறவங்க காய்ந்த சுண்டைக்காயை நல்லெண்ணெயில வறுத்து வத்த குழம்பு வச்சு சாப்பிட்டு வந்தீங்கன்னா சுவாசம் சம்பந்தமான பிரச்சனைகள் சீக்கிரமாவே நீங்கிடும் அதே போலவே சுண்டைக்காயை நெய்யில வறுத்து வாரம் இரண்டு முதல் மூணு முறை எடுத்துட்டு வந்தீங்கன்னா மூலம் மூளை சூடு மூலத்தினால் உண்டான வயிற்று கடுப்பு விரைவில் குணமாகும் அது மட்டும் இல்லாம மூலத்தினால் உண்டாகக்கூடிய இரத்த கசிவும் நின்னு போயிடும் அடுத்து பாத்தீங்கன்னா அசிடிட்டி புளிச்ச ஏப்பம் உடல் சோர்வு இது போன்ற பிரச்சனைகளையும் நீக்கக்கூடியது இந்த சுண்டைக்காய் நாட்டு மருந்து கடைகள்ல சுண்டைக்காய் வற்றல் சூரணம்னு கேட்டீங்கன்னா கொடுப்பாங்க அதுல ஒரு ஸ்பூன் எடுத்து ஒரு கிளாஸ் மோரில் மிக்ஸ் பண்ணி தினமும் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா வயிறு சம்பந்தமான பிரச்சனை எல்லாமே சரியாயிரும் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம உடல்ல இருக்கக்கூடிய உள்ளுறுப்புகளை புதுப்பிக்க ஆற்றல் இதுக்கு இருக்கு கல்லீரல் மண்ணீரல் கழிவுகளை நீக்கி புதுப்பிக்க ஆற்றல் இந்த சுண்டைக்காய்க்கு உண்டு சுண்டைக்காயில கசப்புத்தன்மை அதிகமா இருக்கிறதுனால இரத்தத்தை சுத்திகரிக்கிறது மட்டும் இல்லாமல் நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கக்கூடியது அது மட்டும் இல்லாமல் இரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையின் அளவை கட்டுக்குள்ளே வச்சிருக்க இது உதவுது இதனால சர்க்கரை வியாதி உள்ளவங்க இதை எடுத்துக்கிட்டா ரொம்ப நல்லது சுண்டைக்காய் வற்றலை நெய்ல வறுத்து பொடியாக்கி சாதத்தோட சேர்த்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா சர்க்கரை வியதினால உண்டாகக்கூடிய கை கால் நடுக்கம் மயக்கம் உடல் சோர்வு வயிற்று பொறுமல் இதெல்லாம் சரியாயிரும் மோரில் ஊற வச்ச சுண்டைக்காயை அடிக்கடி உணவில் நம்ம சேர்த்துட்டு வந்தோன்னா உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் நீங்கி உடல் புத்துணர்ச்சி பெறும் என்ன நண்பர்களே இந்த வீடியோவில் காய்கறிகள்லே மிகச்சிறிய காய்கறியான சுண்டைக்காயில் இருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற ஹெல்த் அண்ட் பீடியூஸ் தெரிஞ்சுக்க அழகி ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ